இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சந்திரமுகி 2 அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே அதே 30 அடியில் ஒரு பாம்பு வந்து என்ட்ரு ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ட்ரெய்லர் மூவ் ஆகுது. ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வடிவேல் சார் வந்து அதே கேரக்டராக முருகேசன்ற கேரக்டர்லாம் அப்படியே பண்ணியிருக்காங்க. அதே அரண்மனைக்குள்ளே நம்ம சந்திரமுகி இருக்கா மாதிரி காட்டுறாங்க. ஒரு புது ஃபேமிலி அந்த அரண்மனைக்குள்ளே வராங்க. அதுதான் நம்ம ராதிகா அவங்களுடைய ஃபேமிலின்னு நினைக்கிறேன். நம்ம மாஸ்டரோட ஃபேமிலியாகவும் இருக்கலாம். இது வந்து மறுபடியும் சந்திரமுகி வந்து யாரையோ பழுவாங்க உள்ளே வரா மாதிரி தெரியுது. அப்படி தான் ட்ரெய்லரில் இருக்குது. அப்புறம் வந்து ஜோதிகா மேம் அதில் சூப்பராக செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து கங்கனாவும் மேமும் ஜோதிகா மேமும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கேரக்டராகவே வாழ்ந்துருப்பாங்க. இவங்க எப்படி படம் பார்த்தா தெரியும். லாரன்ஸ் மாஸ்டர் வேட்டையன் ராஜாவாக பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கும் சந்திரமுகிக்கும் என்ன சம்பந்தம்ன்றத ரிவீல் பண்ணுற ஸ்டோரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எம்எம் கீரவாணி அவங்களுடைய மியூசிக் செம்மையாக இருக்குங்க. ரெண்டு பாட்டு வந்துருந்தது, ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ட்ரெய்லரில் வரக்கூடிய பீஜமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓப்பனிங்கில் அந்தளவுக்கு காமெடி நிறைய இருக்கும்னு தோணுது. நம்ம வடிவேல் சார் அதே முருகேசன்ற கேரக்டர்லாம் அப்படியே வராரு. அது ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் மட்டும்தான் வராரு. மற்றவங்க கதை வந்து சேம் கதை மாதிரி இருக்குது. பட் என்னன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். நல்லாயிருக்கு படம். வந்து செப்டம்பர் 15 ரிலீஸு. லக்ஷ்மி மேனனுக்காக நிறைய ஒரு நட்சத்திர பட்டாலுமே நிறைய நட்சத்திர பட்டாலுமே படத்தில் காட்டியிருக்காங்க. அரண்மனை சீக்வன்ஸிங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதுவும் வந்து நம்ம சந்திரமுகியா கங்கனா அவங்க வந்து நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த இது ஃபஸ்ட்டு சிங்கிள்லேயே பயங்கரமாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ட்ரெய்லர் வந்து ரியாக்ஷன் வீடியோவாக இருக்குது. போய் பார்த்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த சேனல் பெருசாக வளரும். பாய்.